காவல்துறையை நீதிபதிகளை மிக கேவலமாக பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளரை கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அழைத்து விருந்து வைத்து உபசரிக்கிறார். ஒரு பத்திரிகையாளரை, ஒரு பத்திரிகை ஆசிரியரை மிரட்டலாம் என்று சொல்லி இப்படி கைது செஞ்சா அவர் ஏற்கனவே 2 வருஷம் ஜெயிலில் இருந்தவர் தான். கோபால் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார். ஆனால் சட்டத்தை, ஜனநாயகத்தை குரல் வளைய நெரிக்கிற விதத்தில் ஒரு நெருக்கடி நிலை காலத்தை போல கவர்னர் உத்தரவில் காவல்துறை வந்து விமான நிலையத்தில் பரிசோதனை முடிந்து பயணிகள் புறப்பட தயாராக இருக்கிற டிபார்ச்சர் லவுஞ்சில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது பத்திரிகையாளர்களை மிரட்டுவது, தொலைக்காட்சி ஊடகங்களை மிரட்டுவது, இது கவர்னருடைய வேலை. காவல்துறையை நான் வந்து இதில் கவர்னர் உத்தரவின்படி செயல்படுறாங்க. காவல்துறையை கேவலப்படுத்தி பேசுறாரு தேசிய செயலாளர். அவரை கூப்பிட்டு கவர்னர் வந்து விருந்து வச்சாரு. அப்ப தமிழ்நாட்டில் என்ன சர்வாதிகார ஆட்சி, கவர்னர் ஆட்சி நடக்கும், கவர்னர் பதவியை ஒழிக்கணும் கொள்கை. கவர்னர் வந்து மத்திய சர்க்காருடைய ஏஜென்ட், எப்படி பத்திரிகையாளரை கைது செய்யணும் இவர் போடலாம். அதனால சட்டப்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி வழக்கறிஞர் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற முறையில் நான் ஒரு வழக்கறிஞனாக இங்கு வந்திருக்கிறேன். என்னை சந்திக்க அனுமதித்த இல்லாட்ட ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ காவல்துறை மேல அவமதிப்பு வழக்கு தொடர்வதற்கு அதே கைட்லைன்ல இருக்கு, 11 கண்டிஷன்ஸ் இருக்கு, 11 கைட்லைன்ஸ் சுப்ரீம் கோர்ட். ஒரு கைதுல எப்படி இப்படி நடந்துக்கிட்டோம்னு, அதுல மிக முக்கியமான ஒன்று வழக்கறிஞரை சந்திக்க அனுமதி மறுக்க கூடாது. மறுத்தால் அவமதிப்பு வழக்கு உயர் நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலேயோ பாதிக்கப்பட்ட நபர் தொடுக்கலாம் என்று திட்டவட்டமாக ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன், 1997 SCC 416 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். காவல்துறைய மயிருக்கு சமாரம்னு பேசினா அவனை விருந்து வைக்கிறான். நான் காவல்துறைக்காக சேர்த்து பேசுறவன், நான் காவல்துறையை மதிக்கிறவன், நான் காவல்துறைய கால் மிதி மாதிரி, கால் மிதியடி மாதிரி பேசுறா அவரை கூப்பிட்டு விருந்து வைக்கிறார் கவர்னர். அந்த கவர்னருடைய அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க வேண்டிய ஆளை கூட்டு விருந்து வைக்கிறாரு. அதனால நான் பிளேம் த கவர்னர், ஐ அக்யூஸ் த கவர்னர், ஐ பிளேம் த கவர்னர், த ஏஜென்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹூ இஸ் ட்ரைங் டு பிகம் டு கவர்ன் த கண்ட்ரி, த ஸ்டேட் த்ரூ த பாண்டல் லேபர் கவர்மெண்ட். கொத்தடிமை அரசு, எடப்பாடி பழனிசாமி அரசு, இட் இஸ் எ பாண்டல் லேபர் கவர்மெண்ட், மத்திய அரசு கொத்தடிமை அரசு. கவர்னர் பேரை சொன்னாலே நடுங்குற அரசு. ஆனா கவர்னர் பதவியை ஒழிக்கணும் நினைக்கிற சொன்ன அண்ணாவின் வழியில் வந்தவன் நான். கவர்னர் என்ன வேணா செய்யலாமா? இப்ப ஒரு பத்திரிகைக்கு வந்திருக்கு நினைக்காதீங்க, எல்லா பத்திரிகைக்கும் வரும், எல்லா டிவிக்கும் வரும். நம்ம வந்து சேர்ந்து போராடணும். ஒரு பத்திரிகை தான் நினைக்கூடாது, கோபால பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம், ஒரு பத்திரிகை நினைக்க கூடாது. எப்படி ஒரு தொழிலாளர் வர்க்கம் பாதிக்கப்பட்டாரெல்லாம் ஒன்று சேருதோ அது போல அனைத்து பத்திரிகைகளும், அனைத்து தொலைக்காட்சி ஊடகங்களும். இது உங்கள் குரல் வலையை நெரிப்பதற்கான முதல் முயற்சி என்பதை என்னுடைய அன்புக்குரிய ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இதை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். கண்ணாடி சாயங்காலம் 5 மணிக்கு விட்டாங்க. எனக்கு போலீஸுக்கு எனக்கு எந்த தகராறும் கிடையாது. நான் போலீஸுக்கு மரியாதை கொடுக்கிறவன், எங்கே ஒரு கலவரம் வர விட மாட்டேன். நினைக்கிறேன்
மீடியா மட்டும் நில்லுங்க, நீ வெளியே முதல் விஷயம் விட்டுருங்க. இந்த சூழ்நிலையில பாத்துக்கோங்க, சூழ்நிலை நீங்க புரிஞ்சுக்கீங்க சார். முதல்ல பிரச்சனை உங்களோட எங்களுக்கு இல்ல சார், பிரச்சனை வேற. அவர் லாயர் சார், உள்ள விடுங்க சார். ஒழிங்க.